உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அங்க அம்மா என்ன நிலைமையில் இருக்காங்க அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, என் அம்மா எனக்கு பாத்துக்க தெரியும். அதான் பாத்தமேடா, நீ பாத்துக்கிற லட்சணத்தை உள்ள போய் நல்லா இருக்கிறவள திரும்ப அளவச்சோம் தானே. இங்க பாருங்க, நான் எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் வரல. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, என் அம்மா எனக்கு பாத்துக்க தெரியும். சைலஜா, அதான் சார் சொல்றாருல, அவரே பாத்துக்கிட்டோம், நாம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். பிரீத்தி நீ வா. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அம்மாவை விட்டு என்னால வர முடியாது. ஏய், நீ வீட்டுக்கு போ. காலையில வரலாம், நைட் எல்லாரும் இருக்க முடியாது. அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன், என்ன நம்பு. அண்ணே, அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துப்பீங்கல்ல? அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்போ நான் போயிட்டு வரேன், காலையில வந்துடுறேன். அவங்க சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. இல்ல, நீங்க முதல்ல சொல்ல வந்ததை சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். என்னால எங்க அம்மாவை இப்படி பார்க்கவே முடியல. அவங்க எவ்வளவு போல்டான விமன் தெரியுமா? எங்க அப்பா ஒரு ஊதாரியா இருந்தாலும் கூட சிங்கிள் ஹேண்டா எங்க ஃபேமிலிய தூக்கி நிறுத்தினவங்க அவங்க. அப்படிப்பட்ட வில் பவர் உள்ள அவங்களே இன்னைக்கு மென்டல் பிரஷர்ல படுத்த படுக்கையா கிடக்கிறத பாக்குறப்ப என்னால தாங்கிக்க முடியல. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன் நினைக்கும் போது எனக்கு பயங்கர கில்ட் ஆகுது. என்ன அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? நீதான். நீ என் வாழ்க்கையில வர வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். தோ, எங்க அப்பா சொன்ன மாதிரி நீ திரும்பி வராம இருந்திருந்தா எங்க அம்மா நல்லா இருந்திருப்பாங்க போல. இப்ப கூட இவரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு. இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐயோ பரவால, சொல்லு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொன்னாதானே நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இவ்ளோ நாளா செஞ்சதெல்லாம் என்ன கேட்டா முடிவெடுத்தீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. ஏங்க, இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. என்ன? அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த உறவை இழுத்து பிடிக்க எனக்கு விருப்பமே இல்லைங்க. பூ அழகா இருக்குன்னு தான் கை நீட்டி பறிக்க ஆசைப்படுறோம், ஆனா அதுல முள்ள இருந்து குத்திச்சுன்னா தப்புன்னு கையை எடுத்துடுறோம்ல. அதே மாதிரி தாங்க சில உறவுகளும். மேலோட்டமா பார்த்துட்டு நேசிக்க ஆரம்பிச்சு அந்த உறவுல நாம விழுந்துடுறோம், ஆனா உள்ள நெருப்பா நம்மள சுடும் போது எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிடணும், இல்லனா ஆபத்து நமக்குதான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஒன்னும் இல்லங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டு குடுக்கறேன். அதுக்கப்புறமாச்சும் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. அபிராமியோட அட்டண்டர் யாரு? உள்ள வாங்க. இருங்க இருங்க, நானே போய் பாக்குறேன். எப்படிமா இருக்கீங்க? அம்மா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாருமா. வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, உங்ககிட்ட தாமா பேசிட்டு இருக்கேன். டாக்டர் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாருமா.
அமைந்தி, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லுமா? அப்படி பேசுற மாதிரி இருந்தா நான் வீட்டுக்கெல்லாம் வரல, இப்படியே எங்கேயாவது போயிடுற. என்ன விட்டுற சொல்லு. மா, இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன்? வீட்டுக்கு வாங்கன்னு தான் நம்ம சொன்னேன். மா, அது கூட சொல்லக்கூடாதாம்மா? எதுக்கு இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்க? அமைந்தி, ப்ளீஸ் மா, என்னால முடியல. தயவு செஞ்சு வெளியில போ சொல்லு. வீட்டு கூட நான் தனியாவே வந்துக்கிறேன். எனக்கு யார் கூடயும் வர விருப்பம் இல்ல. வீட்டு கூட என் கூட வரமாட்டீங்களாமா? அப்படி என்னமா பொல்லாத பாவம் பண்ணிட்டேன்? விருப்பம் இல்லைனா விட்டுட்டு போக சொல்லு தமேந்தி. யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன தப்பு செஞ்சோன்னு வீட்டுக்கு போய் யோசிக்க சொல்லு. அவ்வளவுதான் இல்ல, என் மேல வச்சிருந்த பாசம் எல்லாமே ஒரே நாள்ல இல்லாம போயிருச்சுல. சரி, போறேன். அதான் உங்களுக்கு இப்ப இவ வந்துட்டால, அதான் என்னால தூக்கி போட்டுட்டீங்க. போறேன், போயிடுறேம்மா. ஒரு சூழல அவனே உருவாக்கிக்கிட்டான். அழவே கூடாது. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம். இனி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அத எல்லாத்தையும் முடிச்சிட்டானே அந்த பாவி. இப்ப எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லா காயத்துக்கும் காலம் மருந்து போடும். உங்க காயமும் ஆறும். நம்பிக்கையோட இருங்க. இருங்கத்த, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.